வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலோட வீடியோஸ் அடிக்கடி வரணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முளைக்கட்டிய வெந்தயத்தின் பயன்களும் மருத்துவ குணங்களும் தான் பார்க்க போகிறோம். நமக்கு நல்ல ஒரு பலன்களை தரதில் வெந்தயத்துக்கும் ஒரு தனி இடம் இருக்குது. வெந்தயத்தை எப்படி முளைக்கட்டை வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்துக்கிறோங்க. அதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு ஈர துணியில் போட்டு நல்லா முடிச்சுட்டு நைட்டு பண்ணிங்கன்னா காலையிலே வந்து அதை முளைக்கட்டிடும். அந்த முளைக்கட்டின வெந்தயத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நியாசின் இருக்குது, பொட்டாசியம், இரும்புச்சத்து, அல்கலாய்ட்ஸ், இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. இவை ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு பலன்களை தருது. சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, Type 2 பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பு வந்து அதிகரிக்கும். அதே சமயம் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கூடாமல் பாதுகாக்கும். இதில் உள்ள இந்த அமினோ ஆசிட் வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய இன்சுலினோட சுரப்பு வந்து துரிதப்படுத்தும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறவங்க டெய்லி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இதயம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதிலிருந்து வெளியே வந்துடலாம். அதே சமயம் நம்மளுடைய இதய வால்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொலஸ்ட்ரால் படியாமல் பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய இடம் இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்குது. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலில் எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் சேராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த அழுத்தம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் கட்டுப்பாட்டோடு வைக்கக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்குது. காய்ச்சல் தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதிலிருந்து சரியாயிடுவாங்க. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய செல்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அஜீரணம், அதாவது இந்த செரிமான பிரச்சனைகள், வயிற்று வலி, இது மாதிரி போன்ற சின்ன சின்ன இந்த வயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே அதிலேருந்து சரியாயிடலாம். இந்த மாதிரி ஜீரண பிரச்சனைகள், வயிற்று வலி பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் நீங்கள் அப்பப்போ இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு வரலாம். நம்மளுக்கு ரொம்பவே நல்லது தான். அதே சமயம் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வயிறு வலி, தலைவலி, எரிச்சல், இதெல்லாம் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு அதிகமாகவே இருக்குது. குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் நீங்களுமே இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இது தாய்ப்பால் வந்து சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்குது. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய லெசிதின்னு ஒரு பொருள் வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு பொருளாக இருக்குது. நம்ம சருமத்தில் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பருக்களும் மறுக்களும் வராமல் தடுக்கிறதுல இதுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீனும் நிக்கோட்டோனிக் ஆசிட்டும் நம்மளுடைய முடிக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும். அதே போல் முன்ன சொன்ன மாதிரி வயிற்றில் கொழுப்பு இருக்கிறவங்க இல்லை தொப்பையை குறைக்க நினைக்கிறவங்க அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணி, அதாவது நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு, மறுக்கள், அதையுமே போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்குது. எந்த ஒரு பொருளையும் அளவோடு எடுத்துக்கிறோங்க. அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம். முக்கியமாக வந்து நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இல்லை வேறு எதுவும் தொற்றுக்கு ஆளாகி இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு பிறகு எடுத்துக்கிறோங்க. ஏன்னா அதனாலேயே நம்ம உடல் வந்து பாதிப்பாகிடக்கூடாது. நம்ம உடலை நம்ம தான் பாதுகாக்கணும். உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோஸ் போடலாம். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.